வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சுப்மன் கில்லை கண்டித்த ரோஹித் சர்மா, இதுவே உனக்கு கடைசி வாய்ப்பு. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. அதில் முதல் 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 வெற்றிகளை பெற்றது. அந்த சூழ்நிலையில் தான் இந்த தொடரின் 3வது போட்டி பிப்ரவரி 15 ராஜ்கோட் நகரில் துவங்கியது. அதில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 445 ரன்களை குவித்து அசத்தியது. குறிப்பாக ஜெய்ஸ்வால் 10 ரன்களும், சுப்மன் கில் ரன்கள் எதுவும் எடுக்காமலும், ரஜத் பட்டித்தார் 5 ரன்கள் என 3 இளம் பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்ததால் 33 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்ற சுமாரான துவக்கத்தை பெற்ற இந்தியா தடுமாறியது. இருப்பினும் எதிர்புறம் சிறப்பாக விளையாடிய கேப்டன் ரோஹித் சர்மா சதப்படுத்தி 131 ரன்களை விளாசி இந்தியாவின் சரிவை சரி செய்தார். அவருக்கு அடுத்தபடியாக மிடில் ஆர்டரில் வந்த சர்பிரஸ் தான் தன்னுடைய அறிமுக போட்டிகளையே 48 பந்துகளில் 50 ரன்கள் அடித்து மொத்தம் 62 ரன்களை குவித்து ரன் அவுட் ஆனார். அவர்களுடன் இணைந்து விளையாடிய ரவீந்திர ஜடேஜா சொந்த ஊரில் சதம் அடித்து 112 ரன்களையும் குவித்தார். அதே போல லோயர் மிடில் ஆர்டரில் தன்னுடைய அறிமுக போட்டியில் அசத்திய விக்கெட் கீப்பர் துருவ் ஜெரால் அவர்கள் 46 ரன்களையும் குவித்தார். அவருடன் சேர்ந்து 8வது விக்கெட்டுக்கு 77 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து தன்னுடைய பங்காற்றிய ரவிச்சந்திரன் அஸ்வின் முக்கியமான 37 ரன்களையும் எடுத்தார். ஆனால் அவர்கள் அனைவரையும் விட பெரிய அளவில் பேட்டிங் தெரியாத ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் கடைசி விக்கெட்டுக்கு ஜிராஜுடன் சேர்ந்து 30 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து 26 ரன்களை விளாசி இந்தியாவை வலுப்படுத்தி இங்கிலாந்துக்கு தொல்லை கொடுத்தார். குறிப்பாக அவர் அடித்த 3 அட்டகாசமான பவுண்டரி மற்றும் 1 சிக்ஸரை பெவலியன் இருந்து கேப்டன் ரோஹித் சர்மா சிரித்த முகத்துடன் கை தட்டி பார்த்தார். அப்போது தன்னுடைய அருகில் இருந்த சுப்மன் கில்லிடம், டெய்லண்டரான பும்ரா எப்படி பேட்டிங் செய்கிறார் என்பதை பார், அவரை பார்த்தாவது கற்றுக்கொள் என்ற வகையில் ரியாக்ஷன் கொடுத்து பேசியது வைரலாகியும் வருகிறது. அதே போல அடுத்த போட்டியில் இதுபோல அடித்து ஆடவில்லை என்றால் உனக்கு இதுவே கடைசி வாய்ப்பு என்றும் கூறியுள்ளார். ஏனென்றால் சமீப காலங்களாகவே டெஸ்ட் கிரிக்கெட்டில் தடுமாறி வரும் சுப்மன் கில் அவர்கள் இந்த தொடரில் முதல் 3 இன்னிங்ஸ்களில் அரைசதம் கூட அடிக்கவில்லை. இருப்பினும் 2வது போட்டியின் கடைசி இன்னிங்ஸில் முக்கியமான 104 ரன்கள் அடித்து அவர் வெற்றியில் பங்கேற்றினார். அதனால் தான் ஃபார்முக்கு திரும்பிவிட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சுப்மன் கில் மீண்டும் இந்த போட்டியில் டக் அவுட் ஆகி வேலையை காட்டினார். எனவே பும்ராவை பார்த்து கற்றுக்கொள் என்ற வகையில் அவருக்கு ரோஹித் சர்மா அறிவுரை வழங்கியதாக ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பேசி வருகிறார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.